நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தாய். உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடு. புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தாய். புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம். கோடு கூட ஓவியத்தின் பாகமே, கூடல் கூட காதல் என்று ஆகுமே. ஒரு வாரம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம்? என் நெக்கத்தில் நிறம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா. பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவருந்தாய், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவருந்தாய். உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடு. சந்தோஷ், உங்க குரல்ல ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்தத்தை நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்துறீங்க சங்கதிகள் மேல. அந்த சங்கதிகள் மேல அந்த காந்தம் பாய்கிற போது ஒரு சின்ன மின்சார உற்பத்தி ஆகுது, காதுகள்ல வந்து அடிக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பல்லவிக்கு எனக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது சக மாணவி ஒருவர் என்னிடம் கொண்டு வந்து தான் எழுதிய ஓவியத்தை கொடுத்தார். எதற்கு இந்த ஓவியத்தை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். உங்கள் கருத்தை எழுதுங்கள் என்று சொன்னார். அந்த ஓவியம் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது, இயல்பாக இருந்தது. அந்த ஓவியத்தின் கீழே ஒரு வரி எழுதி கையெழுத்திட்டேன். நீ இனிமேல் நெருப்பை ஓவியமாக வரையாதே, தூரிகை தீப்பிடித்து விட போகிறது, இப்படிக்கு வைரமுத்து என்று எழுதினேன். கையெழுத்து போட்ட வைரமுத்துவுக்கு அந்த ஓவியம் வரைந்த பெண்தான் மனைவியானார். தம்பி, நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க. சாதாரணமாக இந்த நடுவர்கள்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். உங்க பாட்டை கேட்டு சில பேர் உணர்ச்சி வசப்பட்டார்கள், நான் கவனித்தேன். அதுதான் உங்கள் பாட்டு அடைந்த வெற்றி. வாழ்த்துக்கள், வளர்வீர்கள். சரத், நத்திங் லெஸ் தென் திஸ். தேங்க்ஸ் சார். சரணத்தோடு கடைசி லைனுக்கு வந்து திருப்பி பல்லவி பாடினா பார்த்தியா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த பாட்டுக்கு நிறைய பிரெத் கண்ட்ரோல் ஆனால் அதனோட தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். பட் ஹவ் யூ சாங்,
சோ பியூட்டிஃபுல் அவுட்ஸ்டாண்டிங். இந்த லிரிக்கோட பிளேஸ்மெண்ட், அந்த டியூன், அந்த ஃப்ளோ, அப்படி வந்து அந்த பிரெத் கண்ட்ரோலோட அது தெரியாமல் அந்த ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வருது இல்லையா, அதுதான் இன்னைக்கு பார்த்தேன் நிஜமாவே. இட் வாஸ் ஸோ இவ்வளோ அழகாக இருந்தது அந்த என்டிங். அது மட்டும் போதும் இந்த இன்னைக்கு இந்த இந்த பாட்டில் நீங்கள் பாடினது அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப ரொம்பவே நல்லா. தேங்க்யூ சார். காட் பிளெஸ்.